ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அவர் செகண்ட் வ்ளாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது நம்பர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அது நான் இந்த வீடியோ நம்ம ஒரு ஃபன்னி வ்ளாகாக பண்ணுவோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பார்க்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஷேர் கமெண்ட் லைக் அது மூணு டீம் பண்ணீங்கன்னா இது போதும். ஓகே, இப்போ நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து எங்களோட புது மெம்பரை காட்டுறோம். ஸோ இந்த விளாக்ல வந்து நாங்க இவனை பத்தி தான் ஃபுல்லா பேச போறோம். சோ இவனோட பிரீட் பாத்தீங்கன்னா பீகிள். இவனுக்கு என்ன இது, இவனுக்கு வந்து பிறந்து இன்னும் ஒரு 50 டேஸ் ஆகுது. 50 டேஸ் ரவுண்டா ஒரு 60 டேஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல் டாகு. ஸோ மேலுக்கு வந்து இது ஃபுல் ஆக்டிவா இருப்பான். ரொம்ப சுட்டி தானா வாழ்த்தனா ரொம்ப பண்றான். அப்புறம் இல்லாம ரொம்ப அரகண்டா இருக்காங்க, அடிக்கிறான் அடிக்கட்டும். இங்க பாருங்க, இப்போ ஃபோன் செகண்ட் இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் எங்கள் பீகிளுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு தரோம், அப்புறம் மெடிசன்ஸ், அப்புறம் அது வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாம் வந்து இவங்க வந்து பெடிகிரி கொடுக்கணும். இதோ இதான் அந்த பெடிகிரி. இது வந்து ப்ரோ பெடிகிரின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் 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 எல்லாமே வந்து சின்ன சின்ன பப்பிக்கெலாம் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் எப்பவுமே கொடுக்கணும். ஸோ வந்து கொடுறோம் கொடுறோம் ஒரு நாளைக்கு 6 டைம்ஸ் வந்து நாங்க அவங்களை ஃபிட் பண்றோம். சோ வந்து காலையில வந்து 7:30 க்கு இந்த பெடிகிரி ஒரு ஸ்கூப்பும், அடுத்து ஒரு அந்த செர்லெக்ஸ் ஒரு ஸ்கூப்பும் சுட தண்ணியில போட்டு நல்லா வந்து நல்லா ஊற வச்சு கடைசியா அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி கொடுப்போம். இப்ப வந்து நம்ம வந்து அவனுக்கு 7:30 ஒரு ஃபுட் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஃபுட் வைக்கணும். அடுத்து ஒரு 10:30 வந்து நம்ம வந்து அவனுக்கு என்ன கொடுக்கணும்னா அதே ஃபுட்டு அதே பெரிய திருப்பி கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு 1:30 வந்து அவனுக்கு வந்து நாங்க வந்து பொட்டேட்டோவும் கேரட்டும் வேக வச்சு நல்லா வேக வைப்போம். பொட்டேட்டோவும் கேரட்டும் நல்லா அதை வேக வச்சு அதை வந்து நான் வந்து அது நல்லா வந்து பசுஞ்சு அதை வந்து வச்சு அதை கொடுப்போம். அது வந்து 1:30 கொடுத்துரு. அடுத்து வந்து 4:30 கொண்டு 4:30 எக் கொடுப்போம். எக் பாயில்டு எக்கு அதில் வந்து ஃபுல் எக்கு அப்படியே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். ஓகேவா? அடுத்தது 7:30 ஒண்ணு, அடுத்தது 10:30 ஒண்ணு, அதே அதே அந்த பெடிகிரி செர்லெக்ஸ் அது இந்த மாதிரி டெய்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 இயர் மட்டும் நம்ம இந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு 6 வேளை நம்ம ஃபீட் பண்ணதான். ஸோ நம்ம பப்பிலே வந்து அது கொஞ்சம் நல்லா பெருசாகவும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் நமக்கு. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னோம், அடுத்து வந்து இவனுக்கு நாங்கள் வந்து ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்குறோம். இதான் பெட்டப்பு. இது வந்து அந்த டிராப்ஸ் மாதிரி அவன் வாயில வச்சோம்னா அவன் வந்து அப்படியே பிடிச்சிருவாங்க. இது வந்து நம்ம வந்து காலையில ஒரு தாட்டி அடுத்தது நைட் ஒரு தாட்டியும் வந்து இது வந்து 1 ml இது வந்து கொடுத்துடணும். ஓகேவா? இது வந்து அவன் எழுதுனா இது வந்து அவனோட விட்டமின். இது வந்து அவனோட விட்டமின். இது வந்து 6 மந்த்ஸ் பப்பி வரைக்கும் இது வந்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுட் செக்ஷனை முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இது முடிச்சுட்டு இப்போ வந்து பிளேஃபுல் செக்ஷன் நம்ம போகலாம். ஸோ பிளேஃபுல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு நாங்கள் வாங்கின திங்ஸு டாய்ஸ் ஸோ அதில் வந்து நான் கொண்டு காட்டுறேன். ஸோ இது வந்து
ஒரு சின்ன த்ரெட் தான். ஸோ ஒரு கயிறு அது ஒரு பால் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா இதை வந்து கடிச்சு கடிச்சு விளையாட விளையாட ஸோ அவனோட பல்லுலாம் வந்து சின்ன வயசுல எல்லா பப்பிக்கும் வந்து பல்லு ஊறும். ஸோ ரொம்ப எதை பார்த்தாலும் வீட்டில் அது எதை பார்த்தாலும் அவனுக்கு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு டாய் வாங்கி கொடுத்தா அவன் வந்து இதை மட்டுமே கடிப்பான். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணுவான். ஸோ வேற எது வந்து கீழே இருக்கட்டும் ஏன்னா வந்து வேற செப்பல் இதுமாதிரி ரப்பர் பென்சில் ஸோ இது எல்லாமே வந்து அவன் கடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து போன்ஸ் கொடுக்குறோம் அவங்க கடிக்காம இருக்கிறதுக்காக போன்ஸ் கொடுக்குறோம். இதோட பிராண்ட் இப்போ எனக்கு சரியா தெரியல, பெட் ஸ்டோர்ல கிடைக்கும். இதோட பிராண்ட் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். இந்த போன் எப்படி இருக்கும் நான் அவங்களுக்கு காட்டுற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவனுக்கு வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும், டூ டேஸ் ஒன்ஸ் கொடுக்கணும். அந்த ஒன் டேல கொடுக்கும்போது இது ஒன்று தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா பப்பிக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வந்து நான் காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து இவனை குளிக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ற ஷாம்பு வந்து இதுதான், டாக் ஷாம்பு. இது வந்து குறைஞ்சிருக்கோட நல்லா இருந்தது. நாங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து நாங்க இதை வந்து ரெஃபர் பண்றோம். நாங்க இது வந்து எந்த ஷாப்ல வாங்கணும்னா பெட் சிட்டின்னு ஒரு ஷாப் இருக்கு, அங்க போய் நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நாங்கள் பீகிள் பப்பி நாங்கள் இதை வந்து எவ்வளோக்கு வாங்கினோம்னு கேட்டால் ஒரு 26K ரவுண்டாக 26K வாங்கினோம். அது போக வந்து இந்த கேஜ் இருக்குல்ல, இந்த கேஜ் அப்புறம் வந்து இவன் காமிச்ச இந்த டாய்ஸு ஃபுட்டு அப்புறம் வந்து இந்த ஷாம்பு அப்புறம் இந்தமாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கி ரவுண்டாக வந்து 29K வந்துச்சு எங்களுக்கு மொத்தமாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பீகிள் பப்பி வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோம் கொஞ்சம் கம்மி ரேட்டில். நாங்கள் எடுத்தது இந்த பீகிள் பப்பி பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் பேப்பர் தான் 26K நாங்கள் எடுத்தோம். அப்புறம் வேறு என்ன இவனுக்கு ஃபீடிங்கு அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், கடிச்சிடும் ஸோ வந்து கார்டிங் பஸ்கிறதுக்கு இது ஆனால் வந்து சுத்தமாக இது இல்லை. இப்போ அங்கே கடிக்கிறேன் இது எது பார்த்தாலும் சின்ன வயசுல மாரி அவ்வளோதான்டா. அப்புறம் சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஷேர். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எங்களோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க சொல்லு. அப்புறம் இந்த குண்டனே பார்த்துங்க நல்லா. இது என் வீட்டுக்கு வந்து பையன் நாளைக்கு பாருங்க. பை பை. Oh.
அர்த்தம்.